காலக்கடையில தீனோட காலக்கடையில இது கோல்டு கலர்ல ஏதோ ஒளிவட்டம் மாதிரி மின்னுது. இது என்னன்னா, யார் இந்த கதையோட கதாநாயகர்களா இருப்பாங்களோ அவங்கள சுத்தி அடிக்கடி இப்படி தெரியும் போல. இதைதான் இப்ப நம்ம ஹீரோயினும் பாத்திருக்கான். அவளுக்கும் இது என்னதுன்னு புரிய இவளை சளிச்சுட்டு எல்லா நேரம்னு அங்கிருந்து போயிடும். இப்படியே மதியமாகுது. தீனாவும் ஹீரோயின் வந்ததுல இருந்தே அவளுக்கு மூஞ்சி கொடுக்காம இருக்கு. இதை பார்த்தா ஹீரோயின் அவளை ஒரு அறைக்கும் கூட்டிட்டு வந்து பேசலான்னு போறா. இதை கேமரால பார்த்து ஹீரோவும் எங்க ஹீரோயின் தீனாவுக்கு எதுவும் கெடுதல் பண்ண போறலன்னு இவனும் அந்த அறிக்கையும் ஓடி வர, இங்க ஹீரோனா அவளை பார்த்து நீ ஏன் கிட்ட முன்னாடி மாதிரி பேச மாட்டேன் என்னாச்சுன்னு கேக்குறான். இவ்வளவு அப்பந்தா ஒண்ணு சொல்றான். அது என்னதுன்னா, இவளுக்கு நிறைய குடும்ப கஷ்டங்கள் இருக்கு, அதை யாருக்கிட்ட சொல்லாம எப்பவும் அமைதியா இருப்பா போல. இதனாலயே இவ கிட்ட யாரும் நல்லா பேச மாட்டாங்க. இவளுக்கும் எல்லாரு கூடவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் இவ அமைதியா இருக்கிறதாலே யாரும் இவளை கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இப்ப ஹீரோன் கிட்ட சொல்ல, இத கிட்ட இவளும் அவளை சமாதானப்படுத்திட்டு இங்க பாரு புள்ள, கஷ்டம் இங்க யாருக்குதான் இல்ல சொல்லு, அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், அதுக்காக எல்லாம் சிரிக்காம வாழலாமா, அதனால இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாரு கூடவும் சந்தோஷமா இரு, எனக்கு எப்பவும் ஒரு நல்ல போகுது. ஹீரோனும் தீனாவும் நல்ல டோலியா ஆகிக்கும் இப்பெல்லாம் தீனாவும் எல்லாருக்கிட்டையும் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கும் ஹீரோயின் மேல இருந்த சந்தேகமும் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. இப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோனும் வழக்கம் போல அவ டோலிகளோட பேசிட்டு வர, ஹீரோவும் அந்த பக்கமா வாரா. இவளும் எப்பவும் போல அவனை பார்த்து ஜோலி வடிச்சுட்டு இவன் எப்போ ஓகே சொல்லுவான்னு தெரியலேன்னு பாக்க, அந்த சமயம் அங்க வர தீனா புள்ளியும் ஹீரோ கிட்ட போய் ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டு ஏதோ படத்துக்கு போக கூப்பிட்டு அவனும் அதை வாங்கிட்டு வாரின்னு ஒத்துக்கிறான். இதை பார்த்து கடுப்பான ஹீரோனும் நம்ம எவ்வளவுதான் இவனை உண்மையா காதலிச்சாலும் இவனுக்கு நம்மளோட காதல் எப்பவும் புரியாது போலயேன்னு நினைச்சிட்டு மொட்டை மாடிக்கும் போய் இதை நினைச்சு மூக்கு வடிக்கு. அப்பந்தான் இவளுக்கு ரியல் உலகத்துல இருக்கிற இவளோட டோலியோட ஞாபகமும் வருது. இவளும் இதுக்கு மேல இங்க எதுக்காக இருக்கணும் பேசாம நம்ம உலகத்துக்கே போயிடலான்னு நினைச்சு மாடில இருந்து குதிச்சு செத்து போனா தன்னோட உலகத்துக்கு போயிடலான்னு விழ போறான். அப்பந்தான் மாண்டிக்குள்ள ஒருவேளை இங்கேயும் செத்து அங்கேயும் செத்து போனா என்ன பண்றதுன்னு ஒரு யோசனையும் வர, இவளும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். அப்பந்தான் அவளுக்கு இங்க முதல் தடவை எப்படி வந்தோன்னு யோசிக்கிறப்போ காய்ச்சல்ல மயங்கி விழுந்தப்போ தானே இப்படி ஆகிருக்கும், அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவளும் இப்பவும் ஜுரம் வந்து மயங்கி விழுந்தா நம்ம உலகத்துக்கே போயிடலாமோன்னு நினைச்சு வேணுனுக்குனே தண்ணியில நினைச்சிட்டு பணியில நடந்து வீட்டுக்கும் போறோம். அவளுக்கும் நினைச்ச மாதிரியே காய்ச்சலும் வர, இவளும் எப்படியாச்சும் தன்னோட உலகத்துக்கு போயிருவோங்கிற மாதிரி இருக்கான். ஹீரோ தீனா கூட நல்லா இருக்கட்டும்னு நினைச்சிட்டு அங்கேயே மயக்கம் போட்டும் விழுந்துடுறான். இப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோனும் அப்பந்தா மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு பாக்குறா. பார்த்ததோ ரியல் உலகத்துல வந்துட்டோம்னு நினைச்சு அந்த இடமெல்லாம் சுத்தி முத்தி பாக்க, அந்த சமயம் டோலன் பையலும் கையில சாப்பாட்டோட அங்க வந்து இவளை பாத்துட்டு ராத்திரி உனக்கு கால் பண்ணேன், நீ அட்டன் பண்ணல, அதான் அவன் வீட்டுக்கு வந்தேன், அப்ப நீ மயக்கத்துல கிடந்த நான் தான் உன ராத்திரி முழுக்க பாத்துக்கிட்டேன், சரி இந்த இதை சாப்பிட்டுன்னு கொடுக்க. இவ்வளவு அப்பந்தான் நம்ம இன்னும் நாவல் உலகத்திலயா இருக்கும்னு புரிஞ்சு அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாம ஓனே அழுதுட்டு எனக்கு என் உலகத்துக்கு போகணும், என் டோலிய பாக்கணும்னு அழுகு. அவனையும் வளர்க்கறத பார்த்து பயந்து போய் அவளை கட்டி பிடிச்சி சமாதானம் பண்றான். இவளும் அவன் தோல் மேல மூக்கு வடிக்க, அந்த சமயம் ஏன்னு தெரியல இவன் முதுகுல எல்லாம் தீ பிடிச்ச எரியற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி அடிக்கடி நடக்குதுன்னு தெரியல. டோலோனு எப்படியாச்சும் ஹீரோனை சமாதானம் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவளை ஆத்துக்கும் கூட்டிட்டு வந்து மீன் பிடிக்கிறது சிரிச்சு பேசுறதுன்னு என்னெல்லாமோ பண்ணி சிரிக்க வைக்க பாக்குறான். ஆனாலும் ஹீரோயின் அழுகிய நிறுத்தின படையெல்லாம் அவளும் ஹீரோ பையன் தீனா கூட சுத்துவா கொஞ்சுவான்னு சொல்லிட்டு அதையே நினைச்சு அழுக. டோலோனும் இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்கான். அந்த சமயம் டோலனோட காலுக்கும் ஹீரோ கால் பண்ண, இவனும் பேசுறான். அந்த பக்கம் அவனும் இவங்க பிளான் பண்ண மாதிரி வெளியில போகல, ஏன்னா தீனா வரலன்னு சொல்லிருப்பா போல. இதை கேட்ட டோலனும் இதை உடனே ஹீரோயின் கிட்ட சொல்ல, இவளுக்கு அப்பந்தான் நிம்மதியாவே இருக்கு. டோலனும் போனை கட் பண்ணிட்டு இப்ப போதுமா மூக்கு வடிக்கிறத நிறுத்திட்டு இப்ப வச்சு சிரிப்புள்ளன்னு சொல்றோம். அப்பந்தான் ஹீரோனுக்கும் தீனா ஹீரோவை பக்கம் வரலன்னா அவளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்திருக்குமோன்னு நினைச்சு இவளும் அவளை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கும் போறோம். இங்கே ஹீரோவை பக்கம் வர டோலனும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு வரலன்னு சொல்லிட்டு வராம இருந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம ஹீரோ பையிலும் சகஜமா பேச, இதை பார்த்த டோலனும் அவன் கிட்டே இதை கேட்டுறோம். இதை கேட்டோம்னா ஹீரோக்கும் அப்பந்தான் அட ஆமால, ஏன் அவ வரலன்னதும் நமக்கு கஷ்டமா இல்லாம நிம்மதியா இருக்குன்னு யோசிச்சுட்டு மூழிக்கிறான். டோலனும் இப்பெல்லாம் நீ சரியே இல்லடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டே வீட்டுக்கும் போறான். இங்க தீனாவை தேடி வந்த ஹீரோனும் அவளோட வீட்டுக்கு வந்து சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா அந்த வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா வீசி கிடக்க, இவளுக்கும் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு புரியுது. அந்த சமயம் யாரோ தெரியல இவளோட மண்டையில கட்டையால அடிக்க இவளும் அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துடும். யார் இவளை அடிச்சாங்கன்னு தெரியல. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆஸ்பத்திரியில மண்டையில கட்டு போட்டுட்டு படுத்திருக்கிற ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவ பக்கத்துல தீனாவும் ஒரு பையனும் பாத்துட்டு தோட உட்காந்துருக்கு. இவ்வளவு அப்பந்தா லேசா கண்ணை முழிச்சு சுத்தி முத்தி பாத்துட்டு நான் எங்க இருக்கேன் எப்படி இங்க வந்தேன்னு கேக்க, அப்பந்தா தீனாவும் ஒரு உண்மையை சொல்றான். அது என்னன்னா, தீனாவோட அப்பா யாருக்கிட்டே வட்டிக்கு பணம் வாங்கிட்டு உடம்பு சரியில்லாததால அதை திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க போல, அதனால வெறியான கடைக்காரனும் கோவத்துல இவங்களோட வீட்டை அடிச்சு உடைச்சிருப்பாங்க. அந்த சமயம் ஹீரோனும் தீனாவை தேடி அங்க போயிருப்பான். அவளை தெரியாத தீனாவோட தம்பி பையன் இவளும் ஏதோ கடன் கொடுத்தவளோன்னு நினைச்சு அவளை மண்டையில அடிச்சிருப்பான் போல.
இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட மன்னிப்பும் கேட்க இவளுக்கு இவங்களோட நிலைமை புரியுது, இவளும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறான். வைத்தியரும் ஹீரோனை செக் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணு இல்லைன்னு வீட்டுக்கு போக சொல்ல, இவ்வளவு தீனாக்கும் தம்பிக்கும் இப்ப அவங்க வீட்டுக்கு போறது ஆபத்துன்னு தெரிஞ்சதாலே அவளோட வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து அங்கேயே தங்கிக்கும் சொல்லிடுறான். தீனாவும் முதல்ல வேணான்னு சொல்ல ஹீரோனும் எப்படியோ பேசி அவளை சம்மதிக்க வச்சுட்டு அப்பாவோட வைத்திய செலவுக்கு தீனா கஷ்டப்படுறத பார்த்த இவளும் அவளுக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினைச்சிட்டு ஹீரோ இவளுக்காக பணம் கொடுத்துருப்பான் இல்லையா, அது தீனா கிட்ட கொடுத்துட்டு இனிமே நானும் அப்பாவை பாத்துக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்ட தீனாவும் இதெல்லாம் வேணும்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனாலும் இவளும் கேட்காம இங்க பாரு புள்ள, சந்தோஷத்துல சிரிச்சு பேசுறவங்க மட்டும் டோலும் டோலி இல்ல, இப்படி கஷ்டத்துல கை கொடுக்கறவங்களும் டோலி தானே, எப்படியோ பேசி அவளை சம்மதிக்க வைக்க இவ்வளவு வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். இவ்வளவு நல்ல மனசுல நம்ம ஹீரோனுக்கு, இப்படி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கஷ்ட நேரத்துல உதவி பண்ணிருந்தா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லிருங்க, இல்லைன்னா ஒன்னு சொல்லிருங்க. இப்படியே ராத்திரியும் ஆகுது. ஹீரோனி எப்படியாச்சும் தீனாக்கு உதவி பண்ணணும்னா இன்னும் எங்கேயாச்சும் பார்ட் டைம் வேலை பார்க்கணும்னு நினைச்சு ஒரு சோத்து கடையிலயும் வேலைக்கும் சேர்ந்துடுறோம். அதனால இவளும் ஆபீஸ்க்கு போறது, அது முடிஞ்ச உடனே கடைக்கு போறதுன்னு அங்கேயும் இங்கேயுமா ஓடி ஓடி வேலை பார்க்கறான். இவ அப்படி கஷ்டப்படுறத பார்த்த டோலன் பையலும் ஒரு நாள் அவளுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வேலை பார்க்குற கடைக்கும் போக அங்க ஹீரோன் என்னடானா குட்டி பூனையாட்டும் சட்டை போட்டுட்டு அங்க வரவங்கள பார்த்து மியாவும் மியாவுன்னு கியூட்டா வெல்கம் பண்ணி அவங்க சொல்றதெல்லாம் பண்ணணும் போல இவளும் அப்படியே எல்லாரையும் பார்த்து பண்ணிட்டு இவங்க சொன்னதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த சமய டோலன் பையலும் அங்க வாரம். டோலனை பார்த்தோன்னே இவளும் ஆத்தாடி ஆத்தா ஆய்வு என்ன இங்க, இத்தனை நாளா காப்பாத்தி வச்ச மானெல்லாம் கப்பல்ல போயிரும் போலையேன்னு மொழிக்க அங்க வந்த டோலனை இவளோட கோலத்தை பார்த்து என்னடி கோமாளி இங்க என்ன பண்றேன்னு கேட்க இவ்வளவு உன உள்ள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இங்க பாருடா வென்று சாப்பிட வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி என்ன கிண்டல் பண்ணி மண்டியை பெத்துக்காதன்னு அவனை மிரட்ட இவனும் இவ பண்ணாலும் பண்ணுவான்னு நினைச்சிட்டு அவளை பார்த்து அம்மா நீ எதுக்காக இப்போ இங்க எல்லாம் வேலை பாக்குறேன்னு கேட்க இவ்வளவு எங்க உண்மையை சொன்னா தீனாக்கு ஒரு மாதிரி ஆகிடுமோன்னு நினைச்சு வாய்க்கு வந்த நாள் உருட்ட போட அவனும் இழிச்சு வாய்னாட்டும் அவ சொன்னதையும் நம்பிடுறான். இப்படியே ரெண்டு பேரும் விளையாடிட்டு பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து போயிடறாங்க. இப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோனை பல பாட்டையும் பாக்குறதாலே ரொம்ப பிஸியா சுத்து ஹீரோவால ஹீரோனை பார்க்கவே முடியல. அதனாலயே அவனும் இவ்வளவு ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பான் போல. அதனால இன்னைக்காச்சும் அவளை எப்படியாச்சும் பாத்துலான்னு வேணுனுக்குன்னு அவளுக்கு முன்னாடி போறது அவளை பார்க்க வைக்கிறதுக்காகவே எல்லாருக்கிட்டயும் சத்தம் போடுறதுன்னு என்னெல்லாமோ பண்ணி பாக்குறான். ஆனாலும் இவ அவனை கண்டுகிட்ட பாடி இல்ல. அதனால கடுப்பான இவனும் இந்த சிறுக்கு தானே நம்மளை காதலிக்கிறதா சொன்னா இப்ப ஏன் நம்மளை கண்டுக்கவே மாட்டா, ஒருவேளை வேற யாரையாச்சும் லவ் பண்றாளோன்னு குழம்பி போய் கிடக்க அந்த சமயம் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி டோலனும் ஹீரோனு சிரிச்சு பேச இதை பாக்குற ஹீரோ வயிறெல்லாம் போகுது. இப்படியே சங்கிலமும் ஆகுது. டோலனும் ஹீரோயின் கிட்ட ஏதோ ஃபைல கொடுக்கறதுக்காக பிஏ புள்ளிய வர சொல்ல இதை கிட்ட ஹீரோ பையலும் எப்படியாச்சும் இதை சாக்கா வச்சு ஹீரோனை பாத்துடலான்னு டோலன் கிட்ட எப்படியோ பேசி அவனையும் சமாளிச்சு அந்த ஃபைல வாங்கிட்டு போறான். இதை பாக்குற டோலனுக்கும் இவன் இப்படி எல்லாம் பண்றான்னு புரிய ஏன்னு தெரியல, அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அதை காட்டிக்காம அமைதியா தான் இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் எப்படியாச்சும் ஹீரோனை பாத்துட்டலான்னு அங்க வந்து அவளோட இடத்த பாக்குறான். பார்த்தா அவளை காணும். கடுப்பான இவனும் பிய பிள்ளைகிட்ட அவ எங்கன்னு கேட்க இவ்வளவு அவ ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்கா இப்ப வந்துருவான்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவனும் இன்னும் கடுப்பாக்கி அதான் இத்தனை பேர் வேலை பாக்குறீங்களா, யாராச்சும் போக வேண்டியது தானே, அவளுக்கு அனுப்புறீங்கன்னு காரணமே இல்லாம காத்தி விட்டுட்டு அங்கிருந்து போயிடறான். இதை பார்த்து பியவும் டோலி புள்ளியும் இவனுக்கு என்ன கிறுக்கு புடிச்சு போச்சோன்னு ஹீரோனுக்கு கால் பண்ணி நடந்தது சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் அவன் ஏன் தேர்றாங்கிறதே புரியாம அவன் திட்டத்துக்காக தான் தேறானு நினைச்சு அவனுக்கு வேற வேலை இல்லை எப்ப பாரு என்னையே புடிச்சு காத்துவான் அவன் பேச்சு விட்டுத்தலன்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுட்டு ரோட்ல நடந்து வர அந்த சமயம் ஒரு காரு சலுன்னு வந்து இவ பக்கத்துல நிக்க இவ்வளவு யாரா இதுன்னு பாக்குறான். பார்த்து அதுக்குள்ள இருந்து ஒரு பையன் வெளியில வரான். அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட தம்பி ஜெய் தான். இவன் எப்படி இங்க வந்தான்னு தெரியல. ஜெய் பையில வண்டியை விட்டு இறங்கி ஹீரோன் கிட்ட வந்து இங்க என்னோட அண்ணன் ஹீரோன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேக்க இவனை பார்த்த ஹீரோனுக்கும் அன்னைக்கு ரியல் உலகத்துல ஹீரோ மாடியில இருந்து விழுந்திருப்பான் இல்லையா அதெல்லாம் மண்டிக்குள்ள வர அவளும் அன்னைக்கு என்னாச்சுன்னு நினைச்சு பாக்குறான். அன்னைக்கு அப்படி என்ன ஆகிருக்கும்னா ஹீரோவை கீழே தள்ளி விட்டது யாருன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. அது யாருன்னு இப்ப இவ்வளவு நினைச்சு பாக்குறா. பார்த்தா அது வேற யாரும் இல்ல இந்த தம்பி பையன்தான். இவன்தான் இந்த கதையோட மெயின் வில்லன் போல. இத்தனை நாளா நல்லவனாட்டம் நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திருப்பான். இப்ப இந்த நவல உலகத்துல இவனுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க போல. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஹீரோனுக்கும் இவனை பார்த்ததும் பயத்துல படப்படன ஆக இவ்வளவு அங்கேயே மயக்கம் போட்டும் விழுந்துடுறான். இதை பார்த்தா இவனும் ஒன்னும் புரியாம இங்க என்ன சின்ன முழிச்சுட்டு அவளை எழுப்ப அந்த சமயம் அங்க வர டோலன் பையிலும் ஹீரோனை விழுந்திருக்கிறத பார்த்ததும் ஐயோ இவளுக்கு என்ன சின்ன பாத்திரி போய் அவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடுறோம். இதை பார்த்த ஜெய் பையிலும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம ஹீரோவை பார்க்க உள்ள போயிட்டுரும். இங்க ஹீரோ பையிலும் அவன் இருக்கையில உட்காந்து ஹீரோனோட போட்டோவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கு. அந்த சமயம் ஜெயும் உள்ள வரான். இவனை பார்த்தா ஹீரோவும் இங்க எதுக்கு வந்தானு கேக்க இங்க எதுக்குடா வருவேன், எல்லாம் உன பாக்கதான், அட அதை விடு உன்கிட்ட உன்னை சொல்லணும்னு சொல்லிட்டு வெளியில நடந்ததை பத்தி சொல்ல இத கேட்ட ஹீரோவும் இரண்டாம் மயங்கி விழுந்தான்னு தெரியாம அசால்ட்டா யாரு விழுந்தான்னு கேட்க தம்பியும் ஹீரோனோட பேரை சொல்றான். அந்த பேரை கேட்டதும் போதும் ஹீரோ பையிலும் பதறி போய் அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு அங்கிருந்து ஓடுறான். இதை பார்த்த தம்பி பையிலும் ஒரு சாதாரண வேலை பாக்குற பொண்ணுக்கு இவன் எப்படி ஓடுறான்னு நினைச்சிட்டு அவனோட லேப்டாப்பை பார்க்க
அதுல ஹீரோனோட போட்டோ இதை பார்த்துதான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுது. ஒரு மாதிரி அதை நினைச்சு சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடறான். இங்க ஹீரோவோ எப்படியோ ஹீரோயின் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கும் வந்து அவளை பார்க்கலான்னு உள்ள வர அங்க இந்த தீனா புள்ள என்னடானா அவளுக்காக வேலை பார்க்க போய் தான் ஹீரோனுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு மூக்கு வடிச்சிட்டு இருக்கான். அப்ப பார்த்த ஹீரோவும் உள்ள வர இவனை பார்த்த தீனாவும் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிக்கு. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினும் மாண்ட காஞ்சி போய் ஒரு மனுஷன் உடம்புக்கு முடியாம கிடக்குறப்போ கூடவா இப்படி வேறு பேத்துவாங்கன்னு புலம்பிட்டு கிடக்கு. ஹீரோவும் அவளை பார்த்து எப்படி இருக்க எப்படி இப்படி ஆச்சுன்னு கேக்குறான். இதை கேட்ட தீனாவும் அவ கிட்டதான் கேட்கணும்னு நினைச்சு நான் நல்லா தான் இருக்கேன் ஆனா என்னாலதான் இவளுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லு இவனும் ஒண்ணும் புரியாம பாக்குறான். இவ்வளவு அப்பந்தான் ஹீரோயின் அவளுக்காக பண்ண உதவி எல்லாம் சொல்லு. இதை கேட்டு கடுப்பான ஹீரோ பையலும் ஹீரோயினை பார்த்து உனக்கு இதுக்கடி வேண்டாத வேலை அதான் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன இதுக்காக உன்ன நீயே கஷ்டப்படுத்திக்கிற அறிவில்லையான்னு அக்கறையில் திட்டு. இதை புரிஞ்சுக்கத இவ்வளவு தீனாக்காக தான் நம்மளை திட்டுறானு நினைச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன் அதை கேட்க நீ யாரு இப்ப பாரு என்னையவே வைய வேண்டியது இங்கிருந்து போன சொல்லிட்டு பெட்ஷீட் குள்ள முகத்தை மூடிட்டு மூக்கு வடிக்க இவ இப்படி பேசினதும் அவனுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த சமயம் டோலனும் அங்க வந்து நடந்ததெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவை சமாளிச்சு நீ போ நான் அவளை பாத்துக்கிறேன்னு அவனை அனுப்பி வைக்க ஹீரோவை போறதுக்குள்ள ஹீரோயினை பாத்துடலான்னு அவளை திரும்பி திரும்பி பாக்குறான். அதனால அவன் மூஞ்ச கட்டின படையில அதனால கடுப்பான இவனும் டோலனை பார்த்து ஏதாவது வேணும்னா ஒரு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு கோபம் அங்கிருந்து போக தீனாவும் பின்னாலே போயிடுறான். இவாழ்றத பார்த்த டோலனும் அவளை ஓரமா கூட்டிட்டு வந்து அவளை சமாதானப்படுத்திட்டே கவலைப்படாத புள்ளன்னு சொல்ல இவளும் டோலனை பார்த்து புதுசா வந்திருக்கிற அந்த பையன் யாருன்னு கேட்க இவனும் அதே ஹீரோட தம்பின்னு சொல்றான். இதை கேட்ட இவளும் பயந்துட்டு எங்க ரியல் உலகத்துல நடந்தது மாதிரி இங்கேயும் நடந்துருமோன்னு நினைச்சிட்டு டோலனு கிட்ட ஹீரோவை நல்லா பாத்துக்கோன்னு சொல்ல இதை கேட்டுட்டவனுக்கு என்ன தெரியல ஒரு மாதிரி ஆகிடுது. அவனே இவளை பார்த்து உனக்கு எப்பவுமே பாஸ் பத்தின நினப்ப மட்டும்தானா என்னை பத்திலாம் யோசிக்க மாட்டியான்னு கேட்க இவளும் இவன் தீனவை பத்தி தான் பேசுறானு நினைச்சு நீ கவலைப்படத்த மச்சா நான் இங்க இருந்து போறதுக்குள்ள உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புள்ளிய பாத்துறேன்னு சொல்ல இவனும் இதுக்கு மேல இவகிட்ட என்னத்த பேசுறதுன்னு ஒன்னும் புரியாம அமைதியாகிடுறான். ஒருவேளை இவனுக்கும் நம்ம ஹீரோயின் தான் பிடிச்சிருக்கும் போல இப்படியே வைத்திர இவளுக்கு ஒண்ணுமேலன்னு வீட்டுக்கும் அனுப்பி வைக்க இவங்களும் போயிடுறாங்க.